இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2018ல த கெர்லின் வெப் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல ஆக்ஷனுக்கும் த்ரில்லருக்கும் பஞ்சமே எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த படத்துல த்ரில்லர் அதிகமா இருக்கும், ஆக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அந்த த்ரில்லர் வர வர இடத்துல அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கான்செப்ட செம்மையா கொண்டு போயிருப்பாங்க. வாங்க அந்த படத்தை ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள பார்த்து முடிச்சிடலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் ஐக்கனை எழுதி ஆல்ல வச்சீங்க. அப்பதான் நம்ம போட போற படம் ஒன்னு உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும். நீங்க பாத்துட்டு இருக்க பாயிண்ட் ஆஃப் வியூ சேனல், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படியே படத்தை ஓபன் பண்ணதுமே ரெண்டு பொண்ணுங்க உட்காந்து செஸ்போர்ட் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த செஸ் போர்டு விளையாண்டு இருக்க பொண்ணு யாரான்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணுங்க தான் அந்த கதையுடைய முக்கியமான கேரக்டர். அதுல லெஃப்ட் சைட்ல உட்காந்துருக்கோ அக்கா காரி, ரைட் சைட்ல உட்காந்துருக்கோ தங்கச்சி காரி. இவங்க ரெண்டு பேரையும் அப்பா கூப்பிடறாருன்னு சொல்லி ஒருத்தவங்க அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போவான். அவங்க அப்பா யாருன்னு சொல்லி பார்த்தா அவன் ஒரு பெரிய சைக்கோ போல. எந்த மாதிரி சைக்கோனா, நம்ம ஊர்ல எல்லாம் இந்த உலகத்தையும் அழிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கங்கணம் கட்டி தெரியவாங்களே, அந்த மாதிரி ஒரு சைக்கோ தான் அவன். அப்படியே அவங்க அப்பாவை போய் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்கள பெரிய பொண்ணை பார்த்து கெம்லி இங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிருப்பான். அதாவது நம்ம பெரிய பொண்ணோட பேரு கெம்லி, சின்ன பொண்ணோட பேரு லிசபல். அப்படி கெம்லி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே அந்த லிசபல் மட்டும் கிட்ட வந்திருக்க மாட்டா. ஏன்னா அவங்க அப்பா பண்ற எதுவுமே லிசபலுக்கு பிடிச்சிருக்காது. அதனால தன்னோட அக்கா கரையை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டே நம்ம போயிடலாம், அப்பா கூட இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்படி ட்ரை பண்ணி ஒரு கதவை திறந்து வெளில போற நேரத்துல அந்த சைட்ல பார்த்தா ஒரு இடமுமே இருக்காது, பெரிய பள்ளத்தாக்கு மட்டும் தான் இருந்திருக்கும். அந்த நேரத்துல அந்த அப்பாவும் பின்னாடி துரத்திட்டு வந்திருப்பான். வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்துருங்கம்மா, நான் சொல்றதை கேளுங்க, அப்பா உங்களுக்காக ஒரு பெரிய ஒளிமயமான எதிர்காலத்தை வச்சிருக்கேன், இப்படி என்ன விட்டு போகாதீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. உங்க கூட இருந்தா எங்களோட வாழ்க்கையை மொத்தமாவே நீங்க அழிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பொண்ணை இட்டுட்டு போலாம் நினைப்பா. ஆனா அந்த பெரிய பொண்ணு அப்பா பிண்டி போய் நின்னுட்டு, எனக்கு அப்பா தான் முக்கியம், அப்பா கூட இருந்தா தான் நான் நல்லா இருப்பேன், நீங்க சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற நேரத்துல ரிசபல் மட்டும் அங்கே மேல கீழே வந்துருவா. அதை பார்த்ததுமே அக்கா கரைக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. அந்த இடத்துல போயிட்டு ஐயோ தங்கச்சி போயிட்டாலே சொல்லி எட்டி பாத்துட்டு இருப்பா. ஆனா அந்த இடத்துல அவளுக்கு எதுவுமே இருக்காது, பனி பொஞ்சிட்டு இருந்ததுனால பனியில உருண்டுகிட்டே போயிட்டு அந்த இடத்துல தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பா. அப்படி தப்பிச்சு ஓடினவ 16 வருஷம் அவங்க கண்ணிலே படாம மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல, அந்த 16 வருஷத்துல அவளால எவ்வளவுக்கு எவ்வளவு டெக்னாலஜி கத்துக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு டெக்னாலஜி கத்துக்கிட்டு எந்த ஒரு சர்வரா இருந்தாலும் அசால்ட்டா உள்ள பூந்து எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு வர அளவுக்கு நம்ம ஹீரோயின் வளர்ந்துருப்பா. என்னடா ஹீரோயின் சொல்றேன்னா, நம்ம லிசபல் தான் அந்த படத்துடைய ஹீரோயினே. அப்படியே அந்த சீன் எல்லாத்தையுமே கட் பண்ணதுக்கு அப்புறம் நைட்டு ஒருத்தவ சரக்கு ஊத்தி கொடுத்து ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருப்பான். அந்த நேரத்துல அங்க இருந்த பவர் சப்ளை மொத்தமும் போயிடுது. என்னது பவர் சப்ளை போயிடுச்சு, எமர்ஜென்சி போய் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ஆன் பண்ண போயிருப்பான். அப்படி ஆன் பண்ற இடத்துல ஒரு பொண்ணு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு முக்காடு போட்டு நிப்பா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் யாருடி நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் அவனோட எமண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன ஒரு ட்ராப்ல சிக்க வச்சிருப்பா. எதுக்காக அவனை ட்ராப்ல சிக்க வச்சிருப்பானா, அவ ஒரு பெரிய ஏஜென்சி கீழ பிரைவேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அதாவது அவ காசு கொடுத்தா யாரையாவது போட்டு தள்ளுறது, அவங்கள்ட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை கறந்து வந்து கொடுக்குறதுன்னு சொல்லி வேலை பார்ப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா நம்ம ஹீரோயின். எதுக்காக இப்ப இங்க ஹீரோயின் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா, அந்த பயபுள்ள ஒரு பெரிய சிஓ கிட்ட அசிஸ்டன்டா இருந்திருப்பான் போல. அந்த சிஓட வைஃபையை அவன் தப்பா யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல, அந்த சிஓ வைஃபை தப்பா யூஸ் பண்ணதுனால அந்த விஷயத்துல எங்க அவன் போயிட்டு சிஓட சொல்லிடுவானு சொல்லிட்டு அந்த சிஓட வைஃப் கோடி கோடியா பணத்தை இவனோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பா. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் மொத்தத்தையும் எடுக்கணும், அது மட்டும் இல்ல அவனை போட்டு தள்ளி வரணும்னு சொல்லிட்டு இவளுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க போல. அதனால அவன தலைக்கிற தொங்க விட்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் மொத்தமா கறந்துகிட்டு இருப்பா. அப்படி கறந்துகிட்டு இருக்கும்போது அங்கிருந்த ஒரு பொண்ணு கிட்ட, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளு, நான் உனக்கு அனுப்பி விட்டுறேன். ஆனா இதை பத்தி நீ எங்கேயுமே சொல்லக்கூடாது, ஏன்னா இவன் ஒன்ன மட்டும் இல்ல பல பேருடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கான். சோ பிளீஸ் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளு தர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துருவா. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல கரண்ட் ஷாக் வச்சு கொண்டுடுவா. இனிமேட்டு எவனாவது பொண்ணுகிட்ட தப்பா நடந்தீங்கன்னா எல்லாருக்கும் இதே கதிதான் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருப்பா. ஒரு வழியா நீங்க நைட் அந்த வேலை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பப்புக்கு போயிருப்பா. அங்க இருந்து ஒரு பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு அவ கூட நைட் ஃபுல்லா ஸ்டே பண்ணிருப்பா. பார்த்தா நம்ம லெசபல் ஒரு லெஸ்பியன் போல. இந்த படத்துல ஹீரோவே கிடையாதுங்க, ஹீரோயின் மட்டும் தான். ஹீரோயின் ஒரு லெஸ்பியன்றதுனால இந்த படத்துல எந்த ஒரு ஹீரோவுமே உள்ள கொண்டு வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த கதையை ஃபுல்லாவே சொல்லி இருந்திருப்பாங்க. அப்படியே அந்த பொண்ணு கூட கொஞ்சம் தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்க குப்பை தொட்டியில் நிறைய போட்டோ கிடக்கும். அந்த போட்டோ எல்லாம் எடுத்து எடுத்து காட்டிட்டு இருப்பா. அப்படி காட்டிட்டு இருக்க போட்டோல லிசபலோட சின்ன வயசுல அக்கா கூட எடுத்த ஒரு போட்டோவும் இருக்கும். அதை எடுத்து காட்டி இது யாரும் அக்காவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அவைய அக்கா தான், ஆனா இப்ப உயிரோட இருக்காள இல்லையானு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல அவங்க ஒரு சைக்கோ ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில இருந்து உயிர் தப்பிச்சது நான் மட்டும் தான் நினைக்கிறேன், தேவையில்லாம அவங்கள பத்தி எனக்கு ஞாபகப்படுத்தாதான் சொல்லி திட்டிட்டு இருப்பா. அப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலே ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். அந்த மெசேஜ் என்னடான்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா சயின்டிஸ்ட் ஒருத்தவன் ஒரு வேலை கொடுத்துருப்பான். அது என்ன வேலைனா ஃபயர் ஃபால்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட்டை எனக்கு கண்டுபிடிச்சி தரணும், ப்ளீஸ் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு மெயில் பண்ணிருப்பான் போல. சரின்னு சொல்லிட்டு அவன் மறுநாள் அவனை மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பா. அப்படி மீட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த ப்ரொஃபஸரும் அந்த ப்ரொஃபஸரோட பையனும் அங்க இருப்பாங்க. அப்ப ஒரு ஃபைல கொடுத்து இந்த ஃபைல இருக்கிற டேட்டாவை நீ எப்படி அதை எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கணும், இந்த டேட்டா மொத்தமும் யூஎஸ் கையில இருக்கு, பட் அதை திருடுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இதை நான் தான் கண்டுபிடிச்சேன், ஆனா இது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் சேஃபா இருக்கும், ஆனா இது என்ன விட்டு யாருக்கிட்டே போயிடுச்சுன்னா அதை பலர் தப்பா பயன்படுத்துவாங்க, சோ அதை மட்டும் எனக்கு எப்படியே திருடி தந்து கூட அந்த மொத்த சாப்ட்வேரையும் அழிச்சாகணும்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அப்ப வரைக்கும் நம்ம ஹீரோயின் அது என்ன சாப்ட்வேர்னு சொல்லி முழுசா கேட்டு இருக்க மாட்டா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபயர் ஃபால்ன்ற சாப்ட்வேரை பத்தி யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கும். அந்த வீடியோ எல்லாம் பார்த்து அது எந்த மாதிரியான ஒரு சாப்ட்வேர், அது எதுக்காக யூஸ் பண்ண போறது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பா. பார்த்தா அந்த சாப்ட்வேரை வச்சு உலகத்துல இருக்க எல்லா நியூக்ளியர் பாம்பையும் கரெக்ட் பண்ணி தன்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வர அளவுக்கு அந்த சாப்ட்வேரை டிசைன் பண்ணியிருப்பான் அந்த சயின்டிஸ்ட். சோ அதனாலதான் அந்த சாப்ட்வேரை யூஎஸ் கவர்மெண்ட் பேன் பண்ணி அவன் அந்த ரிசர்ச்ல இருந்தே வெளில அனுப்பியிருப்பாங்க. ஆனா அந்த ரிசர்ச்ல இருந்த எல்லாருமே வெளில வந்திருந்தாலும் அந்த சாப்ட்வேரை ஓபன் பண்ற கி நம்ம ப்ரொஃபஸர் மட்டும் தான் இருக்கும். அதே நேரத்துல யூஎஸ்ல அதை பத்தி வீடியோ கான்பரன்ஸ் வச்சு எவனோ ஒருத்தவன் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அப்படி பேசிக்கிட்டு இருக்க இடத்துல ஒருத்தனோட செல்லுக்கு ஏதோ ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. அதை எடுத்து பார்த்தா தன்னோட டேட்டாவில் யாரும் திருடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வந்துட்டு இருக்கோம். அவன் யாரடான்னு சொல்லி பார்த்தா யூஎஸ் இன்டெலிஜென்ட்ல ஒரு ஏஜென்டா ஒர்க் பண்ணி
அதாவது கிரைம் பிரான்ச் அந்த மாதிரி பிரான்ச் இருக்குல்ல, அந்த மாதிரி இவன் அங்க ஒரு பிரான்ச்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவனுக்கு கொஞ்சம் டேட்டா ஆக்சஸ் நிறைய தெரிஞ்சதுனால இவங்கிட்ட தான் அந்த மொத்த ஃபயர் ஃபால்ன்ற சாஃப்ட்வேருமே கொடுத்து செக்யூரிட்டி டேட்டா சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா யாரோ ஒருத்தவங்க இவனுடைய செக்யூரிட்டி அலர்ட் எல்லாம் தாண்டி உள்ள வந்து அந்த ஃபைல் எல்லாத்தையுமே திருடிட்டு இருப்பாங்க. யார்டான்னு சொல்லி பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம டெக்கி கேர்ள் ஹீரோனி தான். அப்படி அதை எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் சரி இது யார் கைக்கும் போயிடக்கூடாதுன்னு தான் வச்சிருக்கோம், இது எப்படியா ஷட் டவுன் பண்ணுடான்னு சொல்லிட்டு டோட்டல் பில்டிங் உடைய பவரையும் ஆஃப் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்படி ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த சிஸ்டத்தை போய் ஆன் பண்ணி பார்த்தா 100% முடிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோயினி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் இழுத்துட்டு இருப்பா. அப்படி இழுத்துட்டு இருந்த சாஃப்ட்வேர் ரன்னிங்ல இருந்ததுனால அந்த பவர் ஆஃப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல் எல்லாமே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து சேர்ந்திருக்கும். அந்த ஃபைல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒரு விஷயம் செய்யாதான்னு சொன்னா அந்த விஷயத்தை செய்வோம். அப்படிதான் அந்த ஃபைல ஓபன் பண்ணி பார்க்காதான் சொல்லிருப்பான் போல அந்த ப்ரொஃபசர். அந்த ஃபைல் என்னதான் இருக்கு, எதுக்கு இதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்குறானுங்க, இவ்வளவு இடத்துல செக்யூரிட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலான்னு ஓபன் பண்ணா 10 seconds ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான அல்காரிதம் போட்டு பாஸ்வேர்டு போட்டா மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேரை ஆக்டிவேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த சாஃப்ட்வேரை யாராலுமே ஆக்டிவேட் பண்ண முடியாது. அப்படி ஓபன் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் சரி இது எதுக்கு நம்ம ஓபன் பண்ணிட்டு மறுநாள் காலையில் அவன் எடுத்து போய் கொடுத்துருவோம் சொல்லிட்டு அந்த சிஸ்டத்தையும் மொத்தத்தையும் சடன் பண்ணி வச்சிருவா. அப்படி சடன் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தா நைட் அந்த பொண்ணு ஒரு போட்டோ எடுத்து காட்டியிருப்பா, அந்த போட்டோ அங்கதான் கிடந்திருக்கும். அதை எடுத்து பார்த்ததுமே பழைய நினைவுகள் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ கிழிச்சு குப்பை தொட்டிலே போட்டுட்டு நம்ம ஹீரோயின் போய் ஃப்ரெஷ் ஆகலாம்னு சொல்லி பாத் டப்ல உட்காந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இருப்பா. அப்படி அந்த பாத் டப்ல படுத்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியில வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பா. அப்படி பாத்துட்டு இருந்தா அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் யாரா எப்படி இவ்வளவு ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம ப்ரொஃபசரை பார்க்க போன இடத்துலயே இவன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. நம்ம ஹீரோயின் எங்க போனாலும் பின்னாடி வந்திருப்பானுங்க. அப்படிதான் இவரோட வீட்டுக்கு வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் ஆட்டையை போடுறதுக்காக தான் வந்திருப்பானுங்க. அப்படி வந்த இடத்துல உருவடியா அந்த சாஃப்ட்வேரையும் எப்படி அவன் ஆட்டையை போட்டுருவானுங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் வந்துருவா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒருத்தவன் தக்கிட்ட இருந்து இரும்பு ராடாலே அடிக்க ட்ரை பண்ணுவான். அப்படி இருந்தாலும் அவன் போயிட்டு ஒரு கதவை சாத்திக்கிட்டு அவன் உள்ள வராத மாதிரி தடுத்துக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல உள்ள இருந்த சில பேர் வெடி மருந்தெல்லாம் கொட்டி ஏதோ ஒரு டிராப் மட்டும் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டிராப் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிடுவாங்க போல. நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஒரு கண்ணு எடுத்துக்கிட்டு உள்ள போய் பாப்பா, பார்த்தா எவனுமே இருக்க மாட்டானுங்க. ஆனா ஒரு கிளாக் மட்டும் அலாரம் வேகமா அடிச்சுட்டு இருக்கும். பார்த்தா அதுல ஏதோ ஒரு டிராப் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பானுங்க போல. அந்த டிராப் வெடிக்கிற நேரத்துல இங்க இருந்த நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த பாத் டப்லயே போய் நம்ம ஹீரோயின் உள்ள விழுந்துருவா. அப்படி வெடிச்சதுனால அங்கிருந்த ஃபயர் சிஸ்டம் எல்லாமே ஆன் ஆயிருக்கும். அப்படி ஆன் ஆனதுனால போலீஸ் சீக்கிரமே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கிளம்புண்டான்னு சொல்லி எல்லா பொருளையுமே எடுத்து ரெடி பண்ணிட்டு இருப்பா. அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்க நேரத்துல அங்க இருந்த ஒரு சர்வேலன்ஸ் கேமரா மூலமா யாரெல்லாம் உள்ள வந்துட்டு போனா அவங்க ஃபேஸ் ஏதாவது ரீட் ஆயிருக்குன்னு சொல்லி பாப்பா. ஒருத்தவன் மட்டும் ஏதோ ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி போயிருப்பான். அதனால அவனுடைய போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் ஒரு வழியை கிளம்பலான்ற நேரத்துல போலீஸ் வந்து இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா ஃபயர் சிஸ்டம் ஆனாய் தண்ணி வந்ததுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால் போயிருக்கும். அப்படிதான் போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வண்டி எடுத்துட்டு வெளில வந்து கிளம்பிடுவா. அப்படி கிளம்புற நேரத்துல யாரோ இந்த இடத்துல வண்டி எடுத்துட்டு வெளில வர இவ்வளவு மடக்கி பிடிக்கலான்னு சொல்லிட்டு காரை வச்சு அவளை சேஸ் பண்ணி பிடிக்கலான்னு சொல்லி வளைச்சு வளைச்சு எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் டெமெட்ரிக்கா யூஸ் பண்ணி பக்கத்துல இருந்த ஒரு ஆறு ஃப்ரீஸ் ஆயிதா இருந்திருக்கும் போல. அந்த ஆத்துலயே வண்டியை விட்டு ஓட்டிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் ஒரு வழியா எப்படி அவங்கள்டே தப்பிச்சதுக்கு அப்புறம் மறுக்கரையில இருந்து நின்றுட்டு இந்த சதிக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லி சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவா. இந்த இடத்துல இப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்க நேரத்துல யூஎஸ்ல இருந்து ஏஜென்ட் இந்த இடத்துக்கே வந்திருப்பான். அவன் எப்படி அங்க வந்தான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவனும் கொஞ்சம் ஹேக்கிங் தெரிஞ்சவனா இருந்திருப்பான் போல. அதனால இவளுடைய சிக்னல்ஸ் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி கோஆர்டினேட் பண்ணி நேரம் அவன் கிளம்பி ஹீரோயின் இருக்க இடத்துக்கே வந்திருப்பான். அப்படி அவன் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு வேலை கொடுத்த அந்த ஏஜென்சிக்கு தான் போயிருப்பான். அந்த ஏஜென்சிக்கு போனா அந்த ஏஜென்சியோட ஹெட் நீங்க இங்க வந்திருக்கவே தேவையில்லை, ஏன்னா இது எங்க நாட்டு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க வர தேவையில்லை, சப்போஸ் நீங்க சொல்றீங்களா உங்கள்ட்ட ஏதோ ஒரு ஃபைல் இருந்து காணா போயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஃபைலுக்கு ஏதாவது ஆதார் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அப்படி எதுவும் எங்கள்கிட்ட இல்ல மேடம் சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்ப நான் நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரே விஷயம் தான் தேவைப்படும்னு சொல்லி ஒரு புக்கை கொடுத்துருப்பா. என்னடா புக்குன்னு சொல்லி பார்த்தா டூரிஸ்ட் கைடுன்னு சொல்லி ஒரு புக்கை கொடுத்து நீங்க ரிலாக்ஸ் அந்த ஊரை சுத்தி பார்த்து சீக்கிரம் கிளம்புற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் கிளம்பிருப்பா. அப்படி அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த ஏஜென்ட் பையன் போய் காரை ஓபன் பண்ணுவான். பார்த்தா அவன் சண்டை போடுறதுக்கு தேவையான கன் வெஸ்ட் கிஸ்ட் எல்லாமே எடுத்து வந்திருப்பான் போல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு இடத்துல ஒருத்தன் லிப்ட்ல இறங்கிட்டு இருப்பான். பார்த்தா அந்த லிப்ட் பாதிலே நின்றோம். யாருடா அவன் சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் போல. அவன் ஒரு பெரிய மேகசீன்ல ஒரு ரிப்போர்ட்டரா இருப்பான். அதனால இவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுன்றதுனால நம்ம ஹீரோயின் இவன்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருப்பா. இவன் ரிப்போர்ட் இருந்ததுனால இவங்க கிட்ட எப்பயுமே நெருங்கி வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டா. ஏன்னா இந்த ரிப்போர்ட் இவ்வளவு பத்தி தான் நிறைய கதை எழுதிட்டு இருப்பான். அதாவது இவன் என்னென்னலாம் சாகசம் பண்றாளோ அது எல்லாத்தையுமே இந்த ரிப்போர்ட் கிட்ட சொல்லுவா போல. அப்படி அவன் சொன்ன எல்லா கதையுமே இந்த ரிப்போர்ட் ஒரு பெரிய புக்காவே எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பான் போல. அப்ப நம்ம ஹீரோயின் சில போட்டோ எல்லாம் அவனுக்கு அனுப்பிவிட்டு அவன் யாருன்னு சொல்லி சீக்கிரமா கண்டுபிடி உனக்கு இருக்க இன்ஃபுளுன்ஸ் வச்சு அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னென்ன தேவைன்றத உன்ட்டே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்ப எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு, அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் உன நேரில் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் அந்த ப்ரொஃபசர் போயிட்டு அந்த ஏஜென்சியில இருக்க ஹெட்டை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இங்க வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா இந்த ஏஜென்சி மூலியமா தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த வேலையை கொடுத்துருப்பான் போல. அந்த ஃபைலை எப்படியோ அந்த ஹீரோயின் யாரோ திருட்டாங்க. சோ எனக்கு இப்ப உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, என்ன நீங்க தான் எப்படியே காப்பாத்தணும், ஏன்னா நான் உங்கள்ட்ட தான் ஹெல்ப் கேட்டு வந்தேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரி நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு சொல்லி நாங்க ஒரு 10 போலீஸ் உங்க வீட்டுக்கு முன்னே எப்பவுமே நிக்க வைப்போம், நீங்க பயப்படாம வீட்டுல இருங்க, சீக்கிரமாவே அந்த ஃபைல் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் அங்கே அனுப்பி விட்டுருப்பா போல. அதே நேரத்தில் நம்ம ஏஜென்ட் பையன் எப்படியும் அந்த ஹீரோயினுடைய அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த ஹீரோயினோட வீட்டுக்கே வந்திருப்பான். அந்த இடத்துல ஒரு சர்வேலன்ஸ் கேமரா மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் போல. அந்த சர்வேலன்ஸ் கேமரா மூலமா யார் அங்க வந்திருக்கான்னு சொல்லி டிடெக்ட் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கும் போல. அதை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இவன் வந்திருக்கான்ற விஷயமே தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அதை பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் கேர் பண்ணிக்க மாட்டா. நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்ல போயிட்டு ஒரு வீடு ரெண்டுக்கு எடுப்பா. அந்த வீடு ஏன்டா ரெண்டுக்கு எடுத்துருக்கான்னு சொல்லி
அப்படி பார்த்தா அது நம்ம ப்ரொஃபசர் வீட்டுக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் தான் போல. அதாவது எப்படியா இருந்தாலும் அந்த சாப்ட்வேர் திருடினவங்க நம்ம ப்ரொஃபசரை தேடி வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா அவங்க கையும் கலமா பிடிச்சிடலாம். இவங்க எதுக்காக இதை செய்யறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க வீடு எடுத்துருப்பா போல. அதே மாதிரி நம்ம எட்டே இருந்து ரொம்ப நேரமா அதை கண்காணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெப் கேமரா எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு முடியாது செட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஏஜென்ட் பையன் இருக்கான்ல, அவன் ஒரு இடத்துக்கு போயிருப்பான். அதாவது நம்ம ஹீரோயின் ஒரு பப்புக்கு போயிருப்பாள், அதே பப்புக்கு தான் இவனும் போயிருப்பான். நம்ம ஆள் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு இருப்பான். ஏன்னா அந்த பொண்ணு பின்னாடி போறான்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் கூட நீங்க நைட் ஸ்டே பண்ணியிருந்திருப்பா. அவ கிட்ட போயிட்டு அவளை பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லி கேட்டு இருப்பான். அப்படி கேட்டு இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவ என்கிட்ட கான்டாக்ட் கூட பண்ண மாட்டா. அவ எங்க வரணும்னு சொல்லுவா, அந்த இடத்துக்கு மட்டும் தான் நான் போவேன். அங்க இருந்து அவ என்ன பிக்கப் பண்ணிட்டு போயிடுவா. உனக்கு வேணும்னா அந்த போன்ல இருக்க நம்பருக்கு நீ டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த போனை கொடுத்துருப்பா போல. அதுக்கப்புறமேட்டிக்கு அந்த போனை எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு எப்படி டெக்ஸ்ட் அனுப்பியிருக்காலோ அதே மாதிரி இவனும் டெக்ஸ்ட் அனுப்புவான். நீ எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவ ஒரு லொகேஷன் அனுப்பி அங்க வான்னு சொல்லி சொல்லியிருப்பா போல. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டான அந்த ரிப்போர்ட் இருக்கால அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த ஏஜென்சியோட ஹெட்டை பாக்குறதுக்கு ஒரு பாருக்கு போயிருப்பான் போல. அந்த இடத்துல அந்த ஹெட்டை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இந்த விஷயத்தெல்லாம் லிசபிள் பண்ணிக்கிட்டு இருக்கல, நீங்க தப்பா நினைச்சுட்டு லிசபிள் மேல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காதீங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் பண்றது இந்த போட்டோல இருக்கும் தான். இவன் யாருன்னு இது வரைக்கும் யாருமே தெரியல, எந்த ஒரு இதுலயும் அவனை பத்தின டேட்டா இல்ல. எப்படியாவது நான் அவனை பத்தி கண்டுபிடிச்சிருவேன், அது வரைக்கும் கொஞ்சம் லிசபிள் மேல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருக்குன்னு சொல்லி கேட்டுருப்பான். நீ சொல்றதுலாம் எனக்கு புரியுது, ஆனாலும் எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்க முடியும் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அவ காலி பண்ணிடுவா. அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி கார்ல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்படியே அவன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு போன் கால் வந்திருக்கும். அவன் யாருன்னு சொல்லி என்னால கண்டுபிடிக்க முடியல, ஆனா அவன் கையில ஏதோ ஒரு டேட்டோ இருக்கு, அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சோ அதனால அதை வச்சு ஏதாவது குழு கிடைக்குமா சொல்லி பார்க்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே, நீ அதை வச்சு ஏதாவது பண்ணு சொல்லிட்டு அவளும் போனை கட் பண்ணி வச்சிருவா. அதுக்கப்புறம் மறுநாள் காலி ஆயிடுது. மறுநாள் காலில் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்டரோட ஒய்ஃப், சரி நீ நைட் நீங்க அந்த ரஷ்யனோட போட்டோ வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா, அதை பத்தி ஏதாவது லீடு கிடைச்சிச்சான்னு சொல்லி கேட்டுருப்பா. என்னது ரஷ்யனா, உனக்கு எப்படி தெரியும் ரஷ்யன்னு சொல்லும் போது, இல்ல நீங்க ஏற்கனவே எழுதின ஒரு புக்ல அவனை பத்தின ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பா. அதை கேட்டதுக்கு அப்புறம் அவன் எழுதின புக் அந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சிருப்பான் போல. அந்த புக்ல லிசபிள் பத்தி தான் மொத்த கதையுமே எழுதியிருப்பான். அதுல லிசபிளோட அப்பா கூட ஒருத்தவன் நின்னுட்டு இருப்பான். அந்த போட்டோவையும் கையில இருந்த போட்டோவையும் ஒன்னா வச்சு பார்க்கும் போது மேட்ச் ஆயிடும். அதே நேரத்தில் இந்த பக்கம் என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் தங்கிருக்க இடத்துக்கு அந்த ஏஜென்ட் பைப்ல எப்படியோ தேடி வந்துகிட்டு இருப்பான். அப்படி வந்து அந்த கதவை திறக்கும் போது உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க, அது ஏதோ ஒரு கோழி அடைக்கிற குடம் மாதிரி இருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இன்னொரு மெசேஜ் வரும், என்ன நினைச்சிட்டு இருக்கேன் ஈஸியா பாக்கலாம் நினைச்சியா, நான் நினைச்சா மட்டும் தான் உன்னால என்ன பார்க்க முடியும், அது வரைக்கும் உன்னால என்ன பார்க்கவே முடியாதான்னு சொல்லி அந்த மெசேஜ் இருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஏஜென்ட்டுக்கு செம்ம காண்டாயிடும். அந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த வீட்டையே நோட்டம் விட்டுட்டு இருப்பா. அப்படி நோட்டம் விட்டுட்டு இருக்க நேரத்துல அந்த மாஸ்க் போட்டு நம்ம ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ணி இருப்பாங்கல்ல, அவனுங்க அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்கிற எல்லா போலீஸுமே போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்ச அந்த இடத்துக்கு போனா அந்த ப்ரொஃபஸரும் ப்ரொஃபஸரோட பையனும் ரெஸ்ட் ரூம்ல தான் இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் கதவுக்கு பின்னாடி வந்து நம்ம ஹீரோயின் அடிச்சு போட்டுட்டு அவ கழுத்துல ஏதோ ஒரு ஊசியை சொல்லிடுவான். என்ன ஊசின்னு சொல்லி பார்த்தா நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே அந்த ஊசி ஸ்டாப் பண்ணிடும் போல ஒரு 10 நிமிஷத்துக்கு. அந்த டைமை யூஸ் பண்ணி ஹீரோயின் கையாலேயே அந்த கண்ணை எடுத்து அந்த ப்ரொஃபஸரை போட்டு தள்ளிடுவான். அப்படி ப்ரொஃபஸரை போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் ப்ரொஃபஸரோட பையனை மட்டும் தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணியிருப்பான். ஒரு வழியா நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்கிருந்த மாத்திரை எல்லாம் அடிச்சு அது ஒரு ட்ரக்ஸ் மாரி யூஸ் பண்ணி எப்படியோ மயக்கத்துல இருந்து வெளில வந்துருவா. வெளில வந்ததுக்கு அப்புறம் அங்க நின்று ஒரு காரியை எடுத்துக்கிட்டு வில்லனுடைய காரியை ஹேக் பண்ணிடுவா போல. ஹேக் பண்ணிட்டு அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பா. ஒரு வழியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது அது கொஞ்சம் காஸ்ட்லியான கார்ன்றதுனால அந்த குட்டி பையன் உட்கார்ந்து சீட்டுக்கு முன்னாடியே ஒரு மானிட்டர் இருக்கும். அந்த மானிட்டர்ல தயவு செஞ்சு உன்னோட சீட் பெல்ட் போட்டுக்க, இப்படிக்கு லிசபிள் அப்படின்னு சொல்லி அதுல வந்திருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவனு சீட் பெல்ட் போட்டுருவான். போட்டு அடுத்த செகண்டே அந்த கார் ஸ்டாப் ஆயிட்டு அந்த கார்ல இருந்த ஏர் பலூன் எல்லாமே ஓபன் ஆயிடும். அந்த நேரத்தில் அவங்க எல்லாருமே மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் எப்படியோ அந்த பையனை மட்டும் அங்கே காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு அப்படி வந்து கார் எடுத்துட்டு கிளம்பலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் அவனுங்களை மயக்கத்துல இருந்து எடுத்து கண் எடுத்து சுட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி சுட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு லேட்டர் மேல ஏறிட்டு இருப்பான். ஏன்னா அந்த லேட்டர்ல ஏறலான்னு சொல்லி பார்த்தா அந்த பிரிட்ஜ் ஒரு டபுள் பிரிட்ஜ் போல, அதாவது இந்த பாலம்லாம் ரெண்டா பிரிஞ்சு கப்பல் வந்து வழி ஒண்ணுல அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் போல. அங்க இருந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரிட்ஜே மேல தூக்கிட்டு போயிட்டு இருக்கும். பார்த்தா அந்த கார்ல வந்தவங்க எல்லாருமே அந்த பிரிட்ஜ்லயே மாட்டிப்பானுங்க. நம்ம ஹீரோயின் கீழே வந்ததுக்கு அப்புறம் அந்தாண்ட சைடு ஒரு பொண்ணு நிப்பா. அந்த பொண்ணை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வரும். அது என்னன்னே காட்டாம டக்குனு அந்த இடத்துல இருந்து கார் எடுத்து கிளம்பிருப்பா. அப்படி கிளம்புற நேரத்துல அந்த ரிப்போர்ட்டர் பையனுக்கு ஒரு லொகேஷன் மட்டும் சென்ட் பண்ணி நான் இருக்கிற இடத்துக்கு வான்னு சொல்லி சொல்லியிருப்பா போல. அப்படி ஹீரோயின் எங்க தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவளுக்கு ஏதோ ஒரு தனியா ஒரு இடம் வச்சிருப்பா போல. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பையனு கூட உட்காந்து செஸ் போர்ட்ல விளையாடிட்டு இருப்பா. அந்த நேரத்துல அந்த ரிப்போர்ட்டர் அந்த லொகேஷன் எப்படியோ பார்த்துட்டு வந்திருப்பான். வந்ததுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டர் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்பா. அப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஏஜென்ட் பையன் அந்த குட்டி பையனோட வீட்டுக்கு வந்திருப்பான் போல. வந்து பார்த்தா அந்த ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அப்படி இறந்து போனதை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற கேமராவையும் அவன் பாத்துருவான். அதை எடுத்து பிளே பண்ணி பாக்குற நேரத்துல அந்த ஏஜென்சியோட ஹெட் அங்கதான் இருந்திருப்பா போல. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிற இந்த இடத்துக்கு நீங்க வரக்கூடாது, எங்களோட விஷயத்த தலையிடாதீங்க சொல்லி, எங்க விஷயத்துல தலையிட்டதுக்காக உங்களை இப்பவே அரெஸ்ட் பண்ணி உங்களோட நாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையன் ஒரு செஸ்கைனை கொடுத்து இந்த செஸ்கைனை என்ன நிலைமை வந்தாலும் யாருக்கிட்டையும் கொடுத்துடாத, உங்ககிட்டயே பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா போல. அதை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போவா. எங்கடா போறான்னு சொல்லி பார்த்தா ஒருத்தனை காப்பாத்த போறடா அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பா போல. அது வேற யாரும் இல்லங்க, நம்ம ஏஜென்ட் தான் காப்பாத்ததுக்காக வந்திருப்பா. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படியோ ஒரு வழி அந்த இடத்தையே ஹேக் பண்ணி ஏஜென்ட்டையும் காப்பாத்திடுவான். அவனை அங்கிருந்து ஒரு வேன்ல மட்டும் ஏத்தி அனுப்பி விட்டுருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த மலைக்கு மேல இருக்க இடத்துக்கு போயிட்டு இருப்பா. அப்படி போய் பார்த்தா அவளுக்கு முன்னாடியே அந்த இடத்துல அவளுடைய அக்கா கறி வந்து உட்காந்துருப்பா. இது அக்கா கறியா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பாடத்துல நின்றுப்பால, அவதான் இவளுடைய அக்கா கறி. அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்து 16 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஒரு தடவை கூட என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. ஒழுங்கு மரியாதையை நீ இப்பவே கொண்டுடு, இல்லனா ஏன்டா இவ்வளவு
உயிரை விட்ட நினைச்சு நீ வருத்தப்படுவ அப்படின்னு எடுத்து சொல்லிருப்பான். என்னப்பா உன பார்த்ததுமே கொள்ளுகள்னு சொல்லிட்டு இருக்க, என்னோட சிஸ்டர் உன்னை எப்படி அவ்வளவு சீக்கிரம் கொள்ளுவேன், உன் அனுபவம் வச்சு கொள்ள போறேன், இவ்வளவு சீக்கிரமா நம்ம இடத்த கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரிப்போர்ட்டர் ஒரு இடத்துல மயக்கம் போட்டு கிடப்பான். அவனை போய் தூக்கிட்டு இருக்க நேரத்துல அங்கிருந்து ஒரு பட்டன் ஏத்தி அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவா. அவன் எப்படி அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல மலையில இருந்து கீழே குதிச்சிருப்பானோ அதே மாதிரி இந்த இடத்துல ஃப்ரெண்ட தூக்கிட்டு குதிச்சிருப்பா. அப்படி குதிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து எல்லாருமே அந்த பையனை மட்டும் தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு இவ்வளவு நேரம் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடுச்சு, ஒரு செகண்ட்ல அவன் எல்லாத்தையுமே கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் எனக்கு புதிய ஹெல்ப் தேவை, நீ போய் ஹெட் குவார்டர்ஸ்ல ஹெல்ப் எனக்காக கேளுன்னு சொல்லி ஹெட் குவார்டர்ஸ்ல ஆளுங்கள்ட்ட அனுப்பிடுவா போல. அப்படி அனுப்பினதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஹெட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சரி இந்த ப்ரொஃபசர் சாவறதுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் கொண்டது யாரு, அவங்களுக்கு அந்த இடம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அந்த இடத்த சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட் சொன்னதும், அப்பனா நீங்க அந்த விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக லிசபல் இதுக்குள்ள கொண்டு வந்து மாட்டி விட்டீங்கன்னு சொல்லி கேட்பான். ஏன்னா இந்த உலகத்தையும் நான் ஆள போறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு இடத்துல கடத்திட்டு போயிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையன் ஒரு காயின் கொடுத்துருப்பால, அந்த காயினை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அப்படி ட்ராக் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அது எந்த இடம்டான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய வீடுதான். அந்த வீட்டுல தான் அக்கா காரி அந்த பையனை அடைச்சி வச்சு அவங்க கிட்ட இருக்க அந்த கோடை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த பையன் எந்த ஒரு விஷயத்துக்குமே வாயை திறக்காம அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஒரு டனல் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படியோ அந்த வீட்டுக்கு மேல வந்துடுறா. வீட்டுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் அந்த டிராக்கரை ஃபாலோ பண்ணிட்டே போனா அது ஏதோ ஒரு ரெஸ்ட் ரூம்ல கிடக்கும். என்னடா அது ரெஸ்ட் ரூம்ல கிடக்குன்னு சொல்லி அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து எல்லா பைப்ல இருந்தும் ஒரு மாதிரி கேஸ் வெளில வர ஆரம்பிச்சிருக்கும். அது என்னடா கேஸ்னா மயக்கம் போட வைக்கிற ஒரு கேஸ் போல, அதனால அதை சுவாசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒருத்தவன் மாஸ்க் போட்டுட்டு வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயின் எப்படி அவனே அடிச்சு போட்டுட்டு அவனோட மாஸ்க் எடுத்து போட்டுட்டு வரவங்க எல்லாருமே செமையா அடிச்சுட்டு இருப்பா. ஆனா கடைசியில துரதிஷ்டமா நம்ம ஹீரோயின் எப்படியோ பிடிச்சிருவாங்க. அப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் அவள ஒரு இடத்துல கட்டி போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் அந்த அகஸ்டின் குட்டி பையனையும் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அப்பதான் நம்ம அக்கா காரி சொல்லுவா, ஒழுங்கு மரியாதையா அவன் கிட்ட இருக்க கோடை எப்படியாவது சொல்ல சொல்லு, அப்படி சொல்லலன்னா உன்ன லவ் பண்ணிக்கிட்டே உன் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கான்ல அந்த ரிப்போர்ட்டர், அந்த ரிப்போர்ட்டரையும் போட்டு தள்ளிடுவேன், அந்த பையனையும் போட்டு தள்ளிடுவேன் சொல்லி ஒரு மருந்து காட்டி பயமுறுத்திட்டு இருப்பா. என்னடா சொல்றான் அவன் லவ் பண்றான்னு சொல்லி பார்த்தா நம்ம லிசபல் அந்த பையன் ஒன் சைடா லவ் பண்ணிருப்பான் போல. அதுக்கப்புறமேட்டு தான் அவன் வேற ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி செட்டில் ஆயிருப்பான். என்னதான் இருந்தாலும் அந்த முதல் காதல்ன்றது அவனுக்குள்ள எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். அதனாலதான் நம்ம லிசபல் பத்தி ஆர்டிகிள் எழுதுறது அவனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் லிசபல் எப்படி அந்த பையன் கிட்ட பேசி அந்த கோடை சொல்லிடுறா, ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கல என்ன நம்பி அந்த கோடை கூட அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கோடியும் அந்த பையன் சொல்லிடுவான். அப்படி அந்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கோடை போட்டு எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அப்படி ஆக்டிவேட் பண்ற நேரத்துல நம்ம ஹீரோயினிய திருப்பியும் அடிச்சு மயக்கம் போட வச்சிருவாங்க. அப்பதான் அந்த இடத்துக்குள்ள அந்த ஏஜென்சியோட ஹெட்டும் உள்ள வந்திருப்பா. அந்த நேரத்துல அக்கா காரி கழுத்துல ஏதோ ஒண்ணு வச்சு குத்திருப்பா போல. அவ மயக்கம் போட்டு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா காரி வில்லத்தனமா சிரிப்பா. என்னடான்னு சொல்லி பார்த்தா இவ்வளவு யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு எப்படியாவது கோடு கிடைக்கும், அப்போ இந்த உலகத்தை அழிக்கலாம்னு சொல்லி அவ தேடிட்டு இருந்திருப்பா. இவளுக்கு பேராசையை காட்டினதுனால அவளும் நம்பிக்கிட்டே தான் ஹெல்ப் பண்ணிருப்பா. ஆனா கடைசியில் என்ன பண்றது, பேராசை பெரு நஷ்டன்ற மாதிரி அவளையும் போட்டு தள்ளுவா. அதுக்கப்புறம் அந்த அக்கா காரி நம்ம ஹீரோயினை ஏதோ ஒரு பலூன் மாரி இருக்கிற ஒரு இடத்துல போட்டு அடைச்சு அதோட காத்த கொஞ்சம் கொஞ்சமா இறுக்கிட்டு இருப்பா. அப்படி இருக்கும்போது சுத்தமா மூச்சை இல்லாம இறந்துருவாங்க போல. இந்த விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்துல வெளியில ஒருத்தவன் அந்த மொத்த பில்டிங்குமே ஹோலோகிராபிக்ஸ் மூலமா கிராபிக்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். என்னடா சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட தான் அந்த ஏஜென்ட் அனுப்பி ஹெல்ப் பண்ண சொல்லி அனுப்பிருப்பா போல. அதனால இவ அந்த மொத்த பில்டிங்குமே ஹோலோகிராபிக்ஸ் மூலமா கிராபிக்ஸ் பண்ணி முடிச்சதும் அந்த இடத்துல நம்ம ரிப்போர்ட்டர் பையனுக்கு இன்ஜெக்ஷன் போட வருவாங்க. அவனையும் ஷூட் பண்ணிடுவான். எப்படி ஷூட் பண்றான்னு பார்த்தா அந்த ஹோலோகிராபிக்ஸ் மூலமா அங்க என்ன நடக்குன்றத கரெக்டா அங்க இருக்கிற ஒரு லென்ஸ் மூலமா பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படி பார்த்து ஒரு ஸ்னைப்பர் மூலமா ஆனா எல்லாருமே சும்மா சட்டு சட்டுன்னு போட்டு தள்ளிட்டு இருப்பான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் எப்படியோ அந்த பலூன்ல இருந்து வெளில வந்துருவா. வெளியில வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஒருத்தன் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்த ஒருத்தன போட்டு தள்ளலாம்னு சொல்லி வெளில வந்துட்டே இருப்பா. அதே நேரத்துல அந்த சின்ன பையனை கூட்டிட்டு அந்த ரிப்போர்ட்டர் அந்த இடத்த விட்டு வெளில வந்துருவான். நம்ம அக்கா காரியோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருப்பான்ல அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டு அந்த இடத்த விட்டு எஸ்ஐ இருப்பான். அப்படி எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் எஸ்ஐ போயிட்டு இருக்க நேரத்துல நம்ம அக்கா காரி கார்ல வேகமா போயிட்டு இருப்பான் அந்த கோடை எடுத்துக்கிட்டு. ஆனா அது மலை பகுதின்றதுனால கார் ஒரு எண்டுல இருந்து போயிட்டு இன்னொரு எண்டுல சுத்திட்டு தான் வரணும். அதுக்குள்ள அந்த அக்கா காரியோட அசிஸ்டன்ட் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கீழ இருக்க ரோட்டுக்கே வந்திருப்பான் போல. இந்த அக்கா காரி குறுக்க எது வந்தாலும் பரவாயில்ல நீ கவனிக்காம நீ போட்டி போயிட்டு சொல்லிருப்பா. பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் குறுக்க வந்திருப்பான். ஏத்துன ஏத்துல காரியை பல்ட்டி அடிச்சுட்டு போய் ஒரு மரத்துல குத்தி ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்படி எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்கா காரி மட்டும் அதுல எப்படி தப்பிச்சிருவா. பார்த்தா அவளுக்கு வயித்துல மட்டும் அடிபட்டு இருக்கும். அடிப்பட்ட கையோட அந்த கோடியும் தூக்கிட்டு வேக வேகமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினும் நம்ம அக்கா காரி எப்படியே விட்டு அந்த உலகத்தை அடிச்சிருவான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் கன் பாயிண்ட்ல நிறுத்தி கேள்வி கேட்டு இருப்பா. எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அன்னைக்கே உன என் கூட வான்னு சொல்லி கேட்டேன், நீ தான் வராம இருந்துட்ட, இப்ப பாத்தியா நீ முழு மிருகமாவே மாறிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டு இருப்பா. ஆனாலும் நீ 16 வருஷமா நம்ம வீட்டை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் எப்படி இருந்த எங்க இருக்குன்னு சொல்லி நாங்களாம் தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு நாள் கூட நாங்க எப்படி இருக்கும் சொல்லி பாக்குறதுக்கு நீ வரல, அந்த அளவுக்கு நீ என்ன மறந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் இல்ல அப்படி கிடையாது, அது உண்மை கிடையாது, நான் உன்ன நினைக்காத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதுகிட்டு இருப்பா. இருந்தாலும் நம்ம அக்கா காரி அதெல்லாம் எதையுமே காதல வாங்காம இத்தனை வருஷமா நீ எப்படி இருந்தியோ எனக்கு தெரியாது, ஆனா இந்த உலகத்தை அழிக்கிறது மட்டும் தான் என்னோட குறிக்கோளா இருந்தது. ஆனா நீ இன்னைக்கு உலகத்தை காப்பாத்தணும் வந்து நிக்கிற, நான் அப்பாவுக்கு ஒரே பொண்ணாவே இருந்துட்டு போறேன், என்னுடைய ஆசையும் அப்பாவோட ஆசையும் என்னோட போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில கீழே இருந்து தற்கொலை பண்ணிப்பா. அது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே சொல்ல முடியாது, கதறி கதறி எழுதுட்டு அந்த இடத்த விட்டே போயிட்டு இருந்திருப்பா. அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ் மட்டும் அங்கே கிடக்கும், அதை நம்ம ஏஜென்ட் வந்து ஓபன் பண்ணி அதை எப்படி அது நிறுத்தலாம்னு சொல்லி பாப்பாரு. நம்ம ஹீரோயின் அவன் வரதுக்கு முன்னாடியே அதுல இருந்த எல்லா சாப்ட்வேருமே கிராக் பண்ணிருப்பா, அதாவது அந்த சிஸ்டத்தையும் மொத்தமா கிராக் பண்ணி உள்ள இருந்த எல்லாத்தையுமே அழிச்சிருப்பா. அதுக்கப்புறம் ஒரு வழியா மறுநாள் காலையில அந்த பையனை அவங்க அம்மா கூட சேர்த்து வச்சிருவா. சேர்த்து வச்சுட்டு அன்னைக்கு
நேட்டு அவளுடைய வீட்டுக்கு போயிட்டு, அதாவது அவளுடைய பழைய வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்தையே மொத்தமா எரிச்சிருவா. எரிச்சுட்டு இனிமேட்டு எவனுக்கு நான் காசு வாங்கிட்டு வேலை செய்ய போறது கிடையாது, இனிமேட்டு ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா மொத்த இன்டர்நெட் உலகத்துக்குள்ளேயும் வந்து அவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொள்ளோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தையே முடிக்கிறானுங்க. அதாவது இந்த கதையை சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பம் மொத்தமாவே சைக்கோ குடும்பம், அதாவது இந்த உலகத்தையே அழிக்கணும், யாருமே இந்த உலகத்துல வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல பொண்ணு இருக்கிறா, அதெல்லாம் பிடிக்காம வெளியில வந்துடுறா. வெளியில வந்ததுக்கு அப்புறம் உலகத்தையே காப்பாத்தணும்னு நினைச்சு வெளியில வந்து உலகத்தையே காப்பாத்தி இருப்பா. அதுதான் சிம்பிளா அந்த கதையில சொல்லியிருப்பாங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த படம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நம்மள ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படி இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க டெலிகிராம் சேனலை யூஸ் பண்ணி இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாத்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்த கதைக்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்த கதைக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இன்னொரு புது வீடியோட வந்து நாளைக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஏன்னா நம்ம வீடியோ போடுறது நிறுத்தப்படக்கூடாது. பை பை காய்ஸ்.